பாரிஸில் கடந்த 12 நாட்களாக நடைபெற்று வந்த பாராலிம்பிக் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் இனிதே நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 29 பதக்கங்களை குவித்துள்ள இந்திய விளையாட்டு வீரர்களின் செயல்பாடு எதிர்கால சந்ததிக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2024 ஒலிம்பிக் போட்டிகளை தொடர்ந்து பாரிஸில் பாராலிம்பிக் போட்டி கடந்த 28 கோலாகலமாக தொடங்கியது. சுமார் 12 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் 168 நாடுகளைச் சேர்ந்த 4400 வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்றனர். போட்டிகள் நிறைவடைந்ததை அடுத்து நேற்று பாரிஸின் செயின்ட் டெனிஸ் அரங்கத்தில் வண்ணமயமான நிறைவு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் வண்ண விளக்குகளின் வர்ண ஜாலத்தில் அரங்கம் ஆதரும் ஒளி வெள்ளத்தில் நிகழ்ச்சிகள் அரங்கேறின. பிரான்ஸ் மின் இசைக்குழுவைச் சேர்ந்த 24 இசைக்கலைஞர்களின் இசையில் 16 நாடுகளைச் சேர்ந்த 168 வீரர்கள் பலத்த மழைக்கிடையே தங்கள் நாட்டு கொடிகளை ஏந்தியபடி அணிவகுத்துச் சென்றனர். நிறைவு விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், சர்வதேச பாராலிம்பிக் கமிட்டி தலைவர் ஆண்ட்ரூ பார்சன் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களை ஊக்குவித்தனர். இதன் மூலம் பாரிஸில் பாராலிம்பிக் போட்டி இனிதே நிறைவடைந்தது. அடுத்த போட்டி 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த போட்டிகளில் 94 தங்கம், 73 வெள்ளி, 49 வெண்கலம் உட்பட 216 பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதலிடம் பெற்றுள்ளது. பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் 2வது மற்றும் 3வது இடத்தை வகிக்கின்றன. 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் உட்பட 29 பதக்கங்களை பெற்று இந்தியாவிற்கு 18வது இடம் கிடைத்தது. போட்டி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாராலிம்பிக் 2024 போட்டி வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமைந்தது என குறிப்பிட்டுள்ளார். இதில் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்திய வீரர்கள் திறம்பட செயல்பட்டு 29 பதக்கங்களை வாங்கி குவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இந்த வீரர்களின் செயல்பாடு எதிர்கால விளையாட்டு வீரர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் தெரிவித்துள்ளார்.